Yes, dear child of God. Aam priya devude pille. Christ is coming for a glorious church. Katharaya Yesu Kristu oru magimiyana sabaikkai varapogirar. He's not coming for an ordinary church. Avar oru sadhaana sabaikkai varapogirar. A glorious church. Oru magimiyana sabaikkai varapogirar. But just now we heard all have sinned and come short of the glory of God. Naam kedathu pole ellavarum paavam seidhu தேவ மகிமை அற்று போனார்கள். But God wants to give back the lost glory in our life. ஆனால் நம்மில் கர்த்தர் நம்மை இழந்து போன மகிமையை மறுபடியும் திரும்பி கொடுக்க முடியாது வாஞ்சிக்கிறார். For that first he wants to remove sin from our lives. அதற்காக முதலாவது பாவத்தை விட்டு அவர் இறக்க விரும்புகிறார். If there is anyone here who is still in your sin, that Jesus is waiting to forgive your sins and to cleanse you. இந்த இடத்தில் யாரும் இன்னும் பாவத்தில் காணப்பட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னித்து
பாவத்தை விட்டு விலக்க முடியாது, அவங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். If you need forgiveness of sin, comes to Jesus tonight. உனக்கு பாவ மன்னிப்பு தேவை என்றால் நீ இயேசுவண்டே வா. And Jesus is waiting for you. இயேசு உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். Shall we all stand up? நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். And give ourselves the hands of God. நாம் எல்லாரும் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுப்போம். If there is anyone who needs forgiveness. யாருக்காவது பாவ மன்னிப்பு தேவை என்றால் you can come to Jesus. இயேசுவண்டே வாருங்கள். If you have not obeyed the word of God in the waters of baptism. தண்ணி ஞானசாத்தில் நீ கர்த்தர் கீழ்ப்படியாவிட்டால் you can make a decision tonight. இந்த நாத்தை ஒரு தீர்மானம் எடுக்கலாம். And tomorrow we have got a baptism. நாளை கால ஞானஸ்தான ஆராதனை உண்டு. Can obey tomorrow. நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்கலாம். And if there is anyone who has not received the Holy Spirit. இன்னும் யாரா பரிசுத்த அபிஷேகம் பெறாவிட்டால் as you heard just now. இப்போ நீ கேட்டது போல tonight we have a special tarrying meeting. இந்த ராத்திரி ஒரு விசேஷ காத்திருப்பு கூட்டம் உண்டு. Saturday is a very special night tarrying meeting for us. சனிக்கிழமை இரவு நமக்கு ஒரு விசேஷ காத்திருப்பு கூட்டத்த நாள். Therefore you can boldly come to the Lord. ஆகவே நீங்கள் தைரியமாய் கர்த்தருடைய வரலாம். And if you come believing the Lord will baptize you in the baptism of the Holy Spirit. நீங்கள் விசுவாசித்து வருவீர்களென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகத்தினால் நிரப்புவார். If you have not come into the right fellowship of the saints of God. நீங்கள் பரிசுத்தவான் சரியான ஐக்கியத்தை இதுவரைக்கும் வராவிட்டால் even tonight you can make a decision. இந்த ராத்திரி ஒரு தீர்மானம் எடுக்கலாம். We have got only a few minutes left. இன்னும் கொஞ்ச நிமிடங்கள் தான் நமக்கு இருக்கிறது. We have come to the last hour. நாம் கடைசி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். And we have come to the last minute of that last hour. இதோ அந்த கடைசி மணி நேரத்தின் கடைசி நிமிடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். Therefore let us all surrender our lives. ஆகவே நம்முடைய ஜீவத்தை ஒப்புக் கொடுப்போமா? And let if you are backslidden, you have gone far away from the Lord, you can make a decision. நீ பின்மாற்றப்பட்டு கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருந்தால் ஒரு தீர்மானம் எடுப்பாயா? You have become cold in your spiritual life, you can return to your early state. நீ ஆவிக்கு ஜீவத்தில் குளிர்ந்து போயிருந்தால் மறுபடியாய் உன்னுடைய ஆவிக்குரிய ஆதி மேன்மைக்கு வருவாய். All you have to do is say, make a decision right now. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். Tonight the Lord will hear your decision. இந்த ராத்திரி கர்த்தர் தீர்மானத்தை கேட்பார். And the Lord will renew you and revive you. கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்து கர்த்தர் உன்னை புதுப்பித்து புதுப்பித்து உயிர்ப்பார். இதோ கர்த்தர் அசீர்வாதி கொண்டிருக்கிறார். You can be a young person. நீ ஒரு வாலிபராக இருக்கலாம். You can be an old person. நீ ஒரு முதியவராக இருக்கலாம். You can be a middle aged person. நீ ஒரு நடுவயது மனுஷனாக இருக்கலாம். Whoever you may be. என்ன மனுஷனாக இருந்தாலும் சரி. The Lord is waiting for you. இதோ கர்த்தர் உனக்காய் காத்திருக்கிறார். The Lord is calling you to come to him tonight. Yes, the Lord is calling you. Therefore, make a decision. Cry out to the Lord. Lord, I come to you. I come to you as I am. Lord, I come to you with my sins. I come to you with my backsliding. I am coming to you, Lord, with a cold state. Lord, I want you to revive me. Hallelujah. Lord, revive me tonight. Change me tonight. Quicken me tonight. Oh, cry out to the Lord. Cry out to the Lord. Let the Lord hear your cry right now. 1 minute. Hallelujah. Just 1 minute. Cry out to the Lord. Everyone cry out to the Lord. Hallelujah. 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 The Lord is stretching out his nails pierced hand. Ido aanigal valapadana karathai kathar unguva neetukirar. That bleeding hand. அந்த சுகமாக்கும் கரம். That bleeding hand. அது அந்த இரத்தம் சுரிந்தான கரம். That hand is being stretched out. அந்த கரம் உனக்கு நீட்டப்பட்டிருக்கிறது. That blood hand is touching you. இரத்தம் நிறைந்த கரம் உன்னை தொடுகிறது. That blood is flowing upon you. உன்மேல் அந்த இரத்தம் வடிகிறது. He says அவர் சொல்கிறார் I have heard your cry. உன் கூக்குரல் நான் கேட்டேன். I have heard your confession. உன்னுடைய அறிக்கை நான் கேட்டேன். I have forgiven you. உன்னை நான் மன்னித்திருக்கிறேன். My blood is washing you. என் இரத்தம் உன்னை கழுவி கொண்டிருக்கிறது. Hallelujah. அடபலகத்தினாய் சடாய் நபகதபகத்து. Hallelujah. 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 Hallelujah.
shabalana bakarana balano. Alleluia, 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 alleluia. I know your sickness. I know your sickness and I will touch you. நான் உன்னை தொட போகிறேன். I am going to heal you right now. இப்போதே உன்னை குணமாக்க போகிறேன். Because you have surrendered your life into my hands. என்னுடைய கரத்தில் நீ உன்னை முற்றிலும் ஒப்புவித்தபடினால் I am going to touch you. உன்னை நான் தொட போகிறேன். You are my child. நீ என்னுடைய பிள்ளை. I will not allow you to be tormented by sickness. நீ வியாதியால் அலுகிப்பட உன்னை நான் விடவே மாட்டேன். Yes, the Lord is speaking to you. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Yes, the Lord is touching you. இதோ கர்த்தர் உன்னை தொடுகிறார். The Lord is delivering you. கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். Hallelujah! 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 Amen. Your body belongs to me. உன்னுடைய சரீரம் எனக்கே சொந்தம். Your body doesn't belong to the enemy. உன்னுடைய சரீரம் சத்துருக்கு சொந்தம் அல்ல. It doesn't belong to sin. உன் சரீரம் பாவத்து சொந்தம் அல்ல. It doesn't belong to sickness. உன் சரீரம் வியாதிக்கு சொந்தம் அல்ல. It doesn't belong to evil power. உன் சரீரம் அசுத்த ஆவிக்கு சொந்தம் அல்ல. Your body doesn't belong to the world. உன் சரீரம் உலகுக்கு சொந்தம் அல்ல. Your body belongs to me. உன் சரீரம் எனக்கே சொந்தம். I have given your body to do my will. என் சித்தம் செய்யும்படி அவன் சரி தந்திருக்கிறேன். Therefore surrender. Hallelujah. ஆகவே ஒப்புக்கொடு. Surrender your body into my hand. ஆகவே என் கர்த்தர் சரீரத்தை ஒப்புக்கொடு. Hallelujah. ஓகனமல கர்த்தரே நீ கர்த்தராய் I am going to make your body a holy body. நான் உன் சரீரத்தை ஒரு பரிசுத்தமான சரீரமாய் மாற்ற போகிறேன். I want to dwell in your body. நான் உன் சரீரத்தில் வாசப்பட விரும்புகிறேன். I want to make your body my holy temple. உன் சரீரத்தை என்னுடைய பரிசுத்த ஆலயமாய் மாற்ற விரும்புகிறேன். Therefore no uncleanness can be found there. ஆகவே எந்த அசுத்தம் உன் சரீரத்தில் காணப்படவே முடியாது. Therefore I am sending my power. ஆகவே என் வல்லமை அனுப்புகிறேன். I am sending my power of the Holy Ghost. பரிசுத்தத்தின் வல்லமையோடு நான் அனுப்புகிறேன். Receive it right now. வல்லமையை பெற்றுக்கொள். Receive it right now. இப்போதே பெற்றுக்கொள். Hallelujah. 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 Balana bakarana balana balana. Hallelujah, 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 hallelujah. I am giving your body so that you may serve me. நீ எனக்கு ஊழியம் முடியாய் ஒரு சரீரத்தை கொடுக்கிறேன். Therefore you surrender your body to serve me. ஆகவே எனக்காக ஊழியமிடியாய் உன் சரீரத்தை ஒப்புக்கொடு. Yes, your body is a holy body. உன்னுடைய சரீரம் பரிசுத்தமான சரீரம். And that body is to serve me. அந்த சரீரம் எனக்கு ஊழியமிடியாய். That body is to do my will. அந்த சரீரம் என் சித்தம் செய்யமிடியாய். You open your mouth and tell. உன் வாயை திறந்து சொல். Lord, I will serve you in this body. ஆண்டவரே இந்த சரீரத்துக்கு நான் ஊழியம் செய்வேன். Lord, I will do your will in this body. இந்த சரீரத்துக்கு நான் உம்முடைய சித்தம் செய்வேன். Lord, I am surrendering my body into your hand. கர்த்தாவே சரீரத்தை முற்றிலுமாக ஒப்புக்கொடுக்கிறேன். Hallelujah. ஓ கர்த்தாவே கர்த்தரே நீ கர்த்தராய் Hallelujah. 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 I'm surrendering. I'm separating some for my ministry. நான் உங்கள் சிறை ஊழியத்துக்காக வேறுபிரிக்கிறேன். You surrender yourself. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். Don't be afraid. நீங்கள் பயப்பட வேண்டாம். Don't be afraid of what man will say.
மனுஷன் என்ன சொல்றானோ அதுக்கு நீ பயப்பட வேண்டாம். Don't be afraid what the devil will say. பிசாசிருத்தில் நான் பயப்பட வேண்டாம். I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். And I want you to serve me. நீ எனக்கு ஊழியம்படியாக வாஞ்சிக்கிறேன். As you surrender your life. நீ உன் ஜீவித்தை ஒப்பு கொடுக்கும்போது. My anointing from Zion is coming upon you. சியோனின் அபிஷேகம் இதோ உன் மேல் இறங்கும். Yes, I am sending my anointing. நான் அபிஷேகத்தை அனுப்புகிறேன். Receive my anointing. அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Receive my உந்தனின் திருப்பாதத்தில் முற்றுமாய் பலியாய் படுகிறே உந்தனின் திருப்பாதத்தில் Hallelujah. Every stain in your mind,
உன் மனதில் காணப்படுதான ஒவ்வொரு கரை, எவ்ரி ஸ்டெயின் இன் யுவர் ஹார்ட், உன் இதயத்தில் காணப்படுதான எல்லா கரை, எவ்ரி ஸ்டெயின் இன் யுவர் பாடி, சரீரத்தில் காணப்படுதான எல்லா கரைகள், தி லார்ட் இஸ் ரிமூவிங், கர்த்தர் அதை எடுத்து போடுகிறார், தி லார்ட் இஸ் ரிமூவிங் தம், அவைகளை கர்த்தர் முற்றிலும் புறம்பாக்குகிறார், தி லார்ட் இஸ் கிளென்சிங் யூ, உன்னை கர்த்தர் சுத்திகரிக்கிறார், தி லார்ட் இஸ் மேக்கிங் யூ எ கிளென்ஸ்ட் வெசல், உன்னை கர்த்தர் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறார், யெஸ் யூ ஆர் எ கிளென்ஸ்ட் வெசல், நீ சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் மாறுகிறாய், யூ ஆர் எ சாங்கிஃபைட் நீ பரிசுத்தமாகப்பட்டு சரி பாத்திரமாய் மாறுகிறாய், வெசல் ஃபார் தி லார்ட், நீ கர்த்தருடைய பாத்திரம், யூ ஆர் எ வெசல் ஃபார் தி லார்ட, நீ கர்த்தருக்குரிய பாத்திரம், பலியாய் படுகிறேன் உன்னின் திருப்பாதத்தில், sanctified vessels. Om ipodu nam sudhirpada paathramai maari irukkom, and we are united as one through the truth that was spoken to us. Namakkaga pesa satyathin moolamai nam unraakapattirukkom. When you are one accord, nam oru manathodu kaanapadumbodhu, whatever we ask, nam edhellam kekkiromo, God says he will give it to us. கர்த்தர் சொல்கிறார் நம்ம கொடுப்பார் சொல்கிறார். Now we are not going to pray for ourselves. இப்போதே நாம் நமக்காக ஜெபிக்க போகிறதில்லை. We are going to pray for the other person. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். There are so many here who has come with so many sicknesses. இங்கே अनेகர் பலவிதமான வியாதிகளோடு வந்திருக்கிறார். As I told earlier, some have come here with sickness like leukemia and cancer and so on. நான் முன்பு சொன்னது போல சிலர் leukemia, cancer இப்படிப்படிதான வியாதிகளோடு வந்திருக்கிறார்கள். And tonight the Lord is going to heal them. இந்த ராத்திரி அவளை கர்த்தர் குணமாக்க போகிறார். How many of us believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? All those who believe that, lift up your right hands. விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி பிடி. And say, Lord, we believe that you are going to heal every sick person gathered here. ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தருக்கும் நீ விடுதலை தர போகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that you are healing them right now. ஆண்டவரே, இப்போதே
நீங்க சுகமாக்கி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I believe that they are healed right now. இப்போது அவங்க சுகமானால் நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. Yes, the compassion of Jesus has not changed. இயேசுவின் மனவுருக்கம் அது மாறி போகவே இல்லை. The love of Jesus has not changed. Yes, இயேசுவின் அன்பு மாறி போகவில்லை. Yes, dear child of God. ஆம் தேவனுடைய பிள்ளை. You have come here with your sickness. நீ இங்கே ஒரு வியாதியோடு கூட வந்தாய். Jesus loves you. இயேசுவின் நேசிக்கிறார். He is compassionate towards you. அவர் உன்மேல் மனவுருக்கமாய் இருக்கிறார். He has touched you right now. இப்போதே அவருடைய தொட்டு இருக்கிறார். He has healed you right now. இப்போதே அவர் குணமாக்கி இருக்கிறார். That sickness is no more in your body. இனிமேல் உன் சரீரத்தில் அந்த வியாதி இல்லவே இல்லை. Hallelujah. ஓ கடவுளே, கத்தினி விக்கத்தினோ இந்த பக்கத்தினோ Hallelujah. 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 Ah, Yesuvin maga anbige adinaal maiya nagavo left you and vedane un sarirathu poi vittathu. You are healed in the name of Jesus. Yesuvin naamathil nee gunamaanai. You are healed in the name of Jesus. Yesuvin naamathil nee gunamaanai. Jesus is filling your heart with his love. Yesu un iriyathai avade anbinal nirithukonde irukkirar. Yes, he is filling you with his sweet love. Idho avade inimiyana anbinal avade iriyathai nirikkirar. Therefore be filled with the love of God. Avade avade anbinal nirappadumaaga. Rejoice in the Lord. Kattharukkul kalikooru. Hallelujah. Hey, 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 hey,
இந்த ராத்திரியிலும் கூட the Lord has done a definite work in our lives. நமக்கு கர்த்தர் ஒரு திட்டவட்டமான கிரியை செய்திருக்கிறார். The Lord spoke to us his precious word. தம்முடைய வெளியேறின வார்த்தை கர்த்தர் நம்மோடு பேசினார். And every precious word the Lord spoke to us tonight, let's praise God. இந்த ராத்திரி கர்த்தர் நம்மோடு பேசின ஒவ்வொரு வெளியேறின வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். For strengthening his servant to deliver the word of God even tonight, let's praise God. இந்த ராத்திரி தம்முடைய வார்த்தை நமக்கு கொடுக்கும்படி தம்முடைய தாசனை கர்த்தர் பலப்படுத்தும்படி நாள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Hallelujah. Amen. For the work of deliverance, for the work of healing, for the work of restoration the Lord has done in our lives tonight, let's praise God. இந்த ராத்திரி நம்முடைய மத்தியில் கர்த்தர் தான் விடுதலையின் கிரியை சுகமாக்குதன் கிரியை மறுபடியும் நம்முடைய ஆதியானது கொண்டு அந்த கிரியை செய்தபடி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Hallelujah. Amen. Tomorrow being the last day, God has a great blessing for us. நாளை நம்முடைய கடைசி நாளாக இருக்கப்படினால் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். Therefore tonight God must give us a special spirit of prayer. இந்த ராத்திரி எல்லாருக்கும் கர்த்தர் விசேஷ ஜெபத்தின் ஆவியை தர வேண்டும். Filling us with the spirit of prayer tonight, let's praise God. இந்த ராத்திரி எல்லாரும் கர்த்தர் ஒரு ஜெபத்தின் ஆவியால் நிரப்பும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Amen. Giving ourselves wholly into the hands of God, let's praise God. முற்றிலுமாய் நம்மை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah. 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 தழும்புகளால் குணமாகி நெனே அவர் தழும்புகளால் குணமாகி நெனே அவரை கருவீரிதயம் புரத பயவே
Hallelujah, hallelujah, hallelujah. You shall know the truth and the truth shall make you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Tonight the real truth, Jesus has come down and revealed all the truth that is necessary for our life. இந்த ராத்திரி வேளையில் உண்மையான சத்தியமாகிய இயேசுவானவர் வந்து எல்லா நமக்கு தேவையான சத்தியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தினார். Shall we all stand up? நம் அனைவரும் நாம் எழுந்து நிற்போம். God has revealed the perfect truth that we may be able to obtain our dominion again in our life. நம்முடைய ஜீவியத்தில் மறுபடியும் நம்முடைய ஆளுகையை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் நம்முடைய அனைத்து சத்தியத்தையும் நமக்கு வெளிப்படுத்தினார். It is not the will of God for us to be a slave to sin. பாவத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பது நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் அல்ல. It is not the will of God us to be slave to sicknesses. வியாதிக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது நம்மை குறித்து தேவ சித்தம் அல்ல. It is not the will of God us to be slave to so many evil habits in this world. இந்த உலகத்தில் எத்தனையோ பொல்லாத சுபாவங்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. It is the will of God that we should be having dominion and rulership with our Jesus. நாம் நம்முடைய இயேசுவோடு கூட ஆளுகையும் நாம் அலசாட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. The dominion that a man has lost, our God is able to restore it again. மனிதன் இழந்து போனதான அந்த ஆளுகையை தேவன் மறுபடியும் புதுப்பித்து தரும்படி வாஞ்சிக்கிறார். That is why Jesus came to this world and died on the cross of Calvary for us. இது நிமித்தமாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார். Tonight let us open our heart and receive the truth. இந்த ராத்திரி வேளையில் நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்வோமா? Let us surrender our body to obey the truth. நாம் சத்தியத்தை நாம் கீழ்ப்படிமடியாக நம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுப்போமாக. When we wholeheartedly surrender ourselves, the Lord is able to deliver us from every slavery that is in our life. முழு இருதயத்தோடு நாம் நம்மை சமர்ப்பிக்கும் போது நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற ஒவ்வொரு அடிமைத்தனத்தையும் கர்த்தர் அவர் நிர்மூலமாக்குகிறார். God will make us rulers in his presence. தேவன் தமது சமூகத்தில் நம்மை ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றுகிறார். The sicknesses which is ruling over us, we will be able to rule over them. நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதான இந்த வியாதிகள் மேல் நாம் ஆளுகை செய்கிறவர்களாக மாறுவோம். That is why Jesus died on the cross of Calvary for us. இது நிமித்தமாக தான் கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காகவே மரித்தார். He took away all our sickness upon his body and died. அவர் நம்முடைய எல்லா வியாதிகளையும் தம்முடைய சரீரத்திலே சுமந்து மரித்தார். Today he says, I am the Lord that healeth thee. இன்று அவர் நம்மை பார்த்து நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொல்கிறார். I am the Lord that healeth thee. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். The truth of healing is setting you free tonight. இதோ சுகமாக்குற சத்தியம் இந்த ராத்திரி வேளை உன்னை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. The truth of divine healing is setting you free tonight. தேவிக சுகத்தின் சத்தியம் இந்த ராத்திரி வேளை உன்னை குணமாக்குகிறது. This truth is healing you tonight. இந்த சத்தியம் இந்த ராத்திரி உன்னை குணமாக்குகிறது. This truth is setting you free from every binding. இந்த சத்தியம் ஒவ்வொரு கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறது. If you receive the truth in the name of Jesus. Yes. நாமத்தில் சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வாயாகில். You will be able to be free from every infirmity and sickness from your body. உன்னுடைய சரீரத்தான ஒவ்வொரு நோய்கள் ஒவ்வொரு வியாதியிலிருந்து குணத்தை நீ பெற்றுக்கொள்வாய். Jesus is moving in our midst. இயேசு நாமத்தில் அசைவாடுகிறார். Jesus is touching everyone tonight. இயேசு இந்த ராத்திரி வேளை ஒவ்வொருவரையும் தொடுகிறார். Open your heart and receive the truth and surrender your body. உன் இருதயத்தை திறந்து உன் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உன் சரீரத்தை ஒப்புக்கொடு. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Dabaka 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 tela malia. Amen, amen, amen. Hallelujah, hallelujah, hallelujah. Gunamanen. Nan gunamanen. Gunamanen. Yesu vin talumbugala. Yesu vin talumbugala. Yesuvin thalumbugala, Yesuvin thalumbugala.
இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, குணமாகி நகுணமாகி குணமாகி நகுணமாகி இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, குணமாகி நகுணமாகி குணமாகி நகுணமாகி இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, குணமாகி நகுணமாகி குணமாகி இயேசுவின் தழும்புகளா, குணமாகி நகுணமாகி குணமாகி நகுணமாகி இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, குணமாகி நகுணமாகி குணமாகி நகுணமாகி இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, நகுணமாகி குணமாகி நகுணமாகி இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, குணமாகி நகுணமாகி குணமாகி நகுணமாகி இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளால் Hallelujah, 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 hallelujah. Yes, beloved one, the stripes of Jesus are medicine to our body. ஆம் பிரியமானவர்களே,
இயேசுவின் தழும்புகள் நம்முடைய சரீரத்துக்கு ஔஷதம் மருந்து போல். The stripes of Jesus, they are medicine to your body. இயேசுவின் தழும்புகள் நம்முடைய சரீரத்துக்கு மருந்தாக இருக்கிறது. That is why the Bible says, by his stripes you were healed. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். By his stripes you were healed. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Tonight our great physician is touching you by his stripes. இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய பெரிய வைத்தியன் அவர் சுகமாக்கும்படி நம்மை தொடுகிறார். He is touching you by his stripes tonight. அவர் தம்முடைய தழும்புகளால் இந்த ராத்திரி வேளையில் தொடுகிறார். He sends his word and heals you tonight. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார். Oh, the word of God is like medicine to your body. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு மருந்தாக இருக்கிறது. The truth of God is a medicine to your body. தேவனுடைய சத்தியம் நம்முடைய சரீரத்துக்கு மருந்தாக இருக்கிறது. Every promise of God is medicine to your body. ஒவ்வொரு தேவனுடைய வாக்குத்தத்தமும் நம்முடைய சரீரத்துக்கு மருந்தாக இருக்கிறது. By his stripes he heals us. அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்குகிறார். By his word he heals us. அவருடைய வார்த்தையினால் நம்மை குணமாக்குகிறார். By his truth he heals us. அவருடைய சத்தியத்தினால் நம்மை குணமாக்குகிறார். Oh, the blood of Jesus is a medicine to our body. இயேசுவின் இரத்தம் நம்முடைய சரீரத்துக்கு மருந்தாக இருக்கிறது. Blood of Jesus is a medicine to our body. இயேசுவின் இரத்தம் நம்முடைய சரீரத்துக்கு மருந்தாக இருக்கிறது. Tonight, இந்த ராத்திரி, by his precious blood, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால், there is healing for you. உனக்காகவே சுகம் உண்டு. Oh, tonight, இந்த ராத்திரி, by his precious blood, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால், there is deliverance from every sickness. ஒவ்வொரு வியாதியிலிருந்து விடுதலை உண்டு. Tonight, இந்த ராத்திரி, by the Holy Spirit, பரிசுத்த ஆவியே, you have got deliverance. உனக்கு சுகம் வந்தது. You have got deliverance. உனக்கு சுகம் வந்தது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Receive healing. நீ சுகத்தை பெற்றுக்கொள். Receive healing. சுகத்தை பெற்றுக்கொள். Receive healing. சுகத்தை பெற்றுக்கொள். பக்கத்துல பாலியா வல்லமை உண்டு. அற்புத வல்லமை இயேசுவே, வல்லமை உண்டு. அற்புத வல்லமை ஆட்சித்தில் தீட்டு வல்லமை உண்டு. அற்புத வல்லமை இயேசுவே, வல்லமை உண்டு. அற்புத வல்லமை ஆட்சித்தில் தீட்டு வல்லமை உண்டு. அற்புத வல்லமை இயேசுவே, பக்கத்துல பாலியா The Lord says, your petition has been granted. You go in peace. கர்த்தர் சொல்கிறார், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. நீ சமாதானத்தோட போ என்று கர்த்தர் சொல்கிறார். Your petition has been granted. You go in peace. உன்னுடைய விண்ணப்பம் அருள் செய்யப்பட்டிருக்கிறது. நீ சமாதானத்தோட புறப்பட்டு போ. Your sickness has been healed. You go in peace. வியாதியிலிருந்து நீ சுகமானாய். சமாதானத்தோட போ. Your prayer has been answered. You can go in peace. உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. நீ சமாதானத்தோட போ. The Egyptian whom you saw in your body, in your life till today, you will see no more. இன்றைக்கு வரைக்கும் உன் ஜீவியத்தில், உன் சரீரத்தில் நீ கண்டதான இந்த எகிப்தியனை இனிமேல் நீ காண்பதில்லை. Commanding complete deliverance in the name of Jesus. God is sending you victoriously back to your home. இதோ பரிபூர்ணமான விடுதலை உனமேல் கட்டளையிட்டு தேவன் உனக்கு ஜெயத்தோடு உன் வீட்டுக்கு உன்னை புறப்பட பண்ணுகிறார். லபக்கா சுலபக்கா சுலபாலியா ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா.
jayam jayam ippodu oh jayam jayam hallelujah jayam jayam ippodu yesu rajan namathike jayam jayam ippodu oh yesu rajan namathike jayam jayam ippodu oh jayam jayam hallelujah jayam jayam ippodu jayam jayam hallelujah jayam jayam ippodu amen yesu rajan namathike jayam jayam ippodu yesu rajan namathike jayam jayam ippodu oh jayam jayam hallelujah jayam jayam ippodu jayam jayam hallelujah jayam jayam ippodu yesu rajan namathike jayam jayam ippodu yesu rajan namathike jayam jayam ippodu jayam jayam hallelujah jayam jayam ippodu jayam jayam hallelujah jayam jayam ippodu yesu rajan namathike jayam jayam ippodu yesu rajan namathike jayam jayam ippodu You shall know the truth and the truth shall make you free. சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Tonight the Lord revealed the real truth by which we have to be set free in the presence of God. இந்த ராத்திரி வேளையில் தேவ சமூகத்தில் நாம் விடுதலையாகும்படியாக உண்மையான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். For all the precious things that God has revealed unto us tonight shall we praise God. இந்த ராத்திரி வேளையில் தேவன் நமக்கு வெளிப்படுத்தினதான விலையேறப்பட்ட காரியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. For all the deliverances God commanded in our midst tonight for his glory shall we praise God. தமது மகிமைக்கென்று தேவன் இந்த ராத்திரி வேளையில் கட்டளையிட்டதான எல்லா விடுதலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Giving all the glory to God the Father, Son and the Holy Ghost. Let's praise him. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை எல்லாம் செலுத்தி நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாதம் கைதலத்தில் ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாதம் கைதலத்தில் சுவீ தப்பாலும்
எல்லாரும் எழுபோம். ஒற்றுமை ஜீவியமே Once again the call of God is coming to you tonight. மறுபடியும் இந்த ராத்திரி வேளையிலே தேவனுடைய அழைப்பு உன்னை நோக்கி வருகிறது. That voice of the calling of God is falling upon your ears. தேவனுடைய அழைப்பின் சத்தம் உன் செவிகளிலே விழுகிறது. Therefore open your hearts to the Lord. ஆகவே உன் இதயத்தை கர்த்தர் பக்கமாக நீ திறந்து விடு. If you have not received Jesus, receive Jesus into your heart. இதுவரைக்கும் இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக இருப்பாய் என்றால் இதோ உன் உள்ளத்துக்குள் அவரை ஏற்றுக்கொள். If your sins are not forgiven, confess your sins. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதிருக்கும் என்றால் உன் பாவங்களை நீ அறிக்கை செய்து விடு. If you have not obeyed the Lord in the waters of baptism, make a decision to obey. நீ கர்த்தருக்கு தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு நபராக இருப்பாய் என்றால் ஞானஸ்தானம் எடுப்பேன் என்று தீர்மானம் எடுத்துவிடு. If you have not received the Holy Spirit, tonight the Lord will fill you. இந்த ராத்திரி வேளையிலும் நீ பரிசுத்த ஆவி பெறாத ஒரு ஆளாக இருப்பாய் என்றால் கர்த்தர் இந்த ராத்திரி உன்னை அபிஷேகிக்கிறார். If you have lost the anointing, the Lord is able to restore that anointing. நீ அபிஷேகத்தை இழந்த ஒரு நபராக இருப்பாய் என்றால் இழந்த அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். If you have lost that life of separation, make a decision right now. வேறு பாட்டு ஜீவியத்தை இழந்திருப்பாய் என்றால் இப்பொழுதே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். Whatever you have lost, the Lord is able to restore. நீ இழந்தவைகள் எவைகளோ அவைகளை கர்த்தர் திரும்ப கொடுக்க வல்லவர். If you have gone far away, you can come back to the Lord right now. நீ தூர விலகி போயிருந்தால் இப்பொழுதே கர்த்தரண்டையில் திரும்பி நீ வரலாம். If you are living a satisfied life, the Lord is able to remove that complacency and revive you again. Niyo edo manaramyam engra or vaalkiyile midandu kondirpa endral appadi patta nilavarathilirund unnai devan vidudhiyaakka vallavar. Tonight the Lord is moving in our way. Edo indha raathri kathar unnai vidudhikka vallavar. The time is short. Avarude karam kurugi pogavillai. The time is short. Neram migam surukamaay irukkar. Today is the acceptable time. இது அனுக்கிரகமான அங்கீகரிக்கப்பட்ட நேரமாக இருக்கிறது. Today is the day of salvation. இதுவே இரட்சிப்பின் நாள். Therefore today is the day you have to receive the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இதுவாக இருக்கிறது. Don't miss this chance. Hallelujah. இதுவே வாய்ப்பாய் சந்தர்ப்பமாக இருக்கிறது. Don't miss this chance. இந்த தருணத்தை நீ நழுவ விடாதே. The Lord is speaking to you. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Hallelujah. Hallelujah. ஜீவியமே
Child of God, amarumiyana devunde there is something that's hindering you from doing God's will. Devunde sitthathai seiyakoodadapadikku edho ondru unai thadai seidukonde irukkira, something that's hindering you from obeying the word of God. Kathrudey vasanathukku keelpidiyakoodadapadikku edho ondru unai thaduthukondirukkira, it is some evil power. Adu edho oru pollada vallam. But tonight, indha raathri, tonight, indha raathri, the power of God is coming upon you. Devunde vallamai sattuvam unmel vandu irangugira, it is setting you free from that evil power. Andha pollada aavigalindu avar unai vidudhalaiyaakkugira. Hallelujah, 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 rabalana balana balana, hallelujah, 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 hallelujah. That sickness is hindering you from doing God's will. Devunde sitthathai seiyakoodadapadikku andha vyadhi unnai thaduthukonde irukkira, that sickness is not from God. Andha vyadhi தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல, that sickness is from the devil. Hallelujah. அந்த வியாதி சாத்தான் பிசாசிடத்திலிருந்து வந்தது. Therefore the Lord is sending his power. இது நிமித்தமாகவே கர்த்தர் உன்மேல் ஒரு வல்லமை அனுப்புகிறார். He is rebuking that sickness. அந்த வியாதியை அவர் கடிந்து கொள்கிறார். He is setting you free. அவர் உன்னை விடுதலையாக்குகிறார். He wants you to do his perfect will. நீ அவருடைய பூர்ணமான சித்தத்தை செய்ய வாஞ்சுகிறார். Hallelujah. Hallelujah, hallelujah, shabalana bakarana balana balana, hallelujah, hallelujah, shabalana balana balana, hallelujah, 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 hallelujah. The Lord is hearing that cry of your heart. உன் இதயத்தினுடைய கதறலின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். Yes, you are crying within your heart. ஆம், உன் இதயத்துக்குள்ளே உன் உள்ளத்துக்குள்ளே நீ கதறிக் கொண்டிருக்கிறாய். Lord, I want a victory.
ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெயம் வெற்றி தேவை. I want a victory in my thoughts. என்னுடைய எண்ணங்களிலே எனக்கு ஜெயம் வேண்டும். I want a victory in my feelings. என்னுடைய உணர்வுகள் எழுச்சிகளில் விடுதலை வேண்டும். I want a victory in my imagination. என்னுடைய எண்ணங்களில் யோசனைகளில் எல்லாம் எனக்கு ஒரு வெற்றி. I want a victory in my dreams. என்னுடைய சொப்பனங்களில் எனக்கு ஜெயம் வேண்டும். God is hearing that cry. கர்த்தரோ அந்த கதறலின் சத்தத்தை கேட்கிறார். The Lord is sending his power upon you. கர்த்தர் தமது வல்லமையை உன்மேல் அனுப்புகிறார். Hallelujah! 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 Shabalana bakarana balana balana. Hallelujah! Hallelujah! Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord, thank you, Lord, thank you, Lord. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Amen. The power of God is entering into your bodies. தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரங்களில் உங்களுடைய உடம்புக்குள்ளே புகுகிறது. That power of God is entering into your mind. அந்த தேவனுடைய வல்லமை உங்களுடைய மனது எண்ணங்களில் எல்லாம் புகுகிறது. That power of God is entering your hearts. அந்த தேவனுடைய வல்லமை உங்கள் இதயங்களில் உள்ளங்களிலே இறங்குகிறது. That power of God is entering into your nerves. அந்த தேவனுடைய வல்லமை உங்களுடைய நரம்புகளில் இறங்குகிறது. Yes, it's the holy power of God. ஆம், இது தேவனுடைய பரிசுத்த வல்லமை. It's the holy power of God. இது தேவனுடைய பரிசுத்த வல்லமை. You can live a holy life. உன்னால் பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியும். I have called you. Live a holy life. ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாகவே நான் உன்னை அழைத்தேன். Therefore you can live a holy life. ஆகவே உன்னால் பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியும். You believe my word. என்னுடைய வார்த்தையை நீ விசுவாசி. Believe my power. என்னுடைய வல்லமையை விசுவாசி. Believe the Holy Spirit. பரிசுத்த ஆவியை விசுவாசி. And you will receive it right now. நீ அப்பொழுதே இப்பொழுதே பெற்றுக்கொள்வார். Thus saith the Lord. இவ்விதமாய் கர்த்தர் உரைக்கிறார். Hallelujah. Hallelujah! 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 Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Dear people of God. அருமையான தேவ ஜனமே. Just now our dear pastor said that we are not telling lies.
சற்று முன்னே நம்முடைய அருமையான பாச சொன்னார், நாங்கள் பொய் சொல்கிறதில்லை. Yes, the power of God is not a lie. தேவனுடைய வல்லமை என்பது ஒரு பொய் அல்ல. God is working in our midst. தேவனே நம்மத்தில் செயல்பட்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Just to strengthen your faith. உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்த. We are going to allow one person to come and testify who got healed. சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒரே ஒரு நபர் வந்து சாட்சி சொல்ல முடியாக நாங்கள் இப்பொழுது இடம் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் அப்போலோக்கு இவருக்கு உடம்புக்கு முடியாது செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே செக்கப் பண்ணோன்னே உடனே டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் என் பொண்ணு மட்டும்தான் இருந்தேன். நான் எவ்வளவோ கெஞ்சினேன், எனக்கு வேண்டாங்க மருந்து மாத்திரை மட்டும் கொடுங்கன்னு. இல்லை, அது டயாலிசிஸ் பண்ணாதான் காப்பாற்ற முடியணும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட முழுசாக ஒப்படைச்சி ஒரு மணி நேரம் அழுதேன். ஆண்டவரே, நாங்கள் அனாதைகளாக நிற்கிறோம். ஆண்டவரே, உங்களை மட்டும் நம்பி நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் டயாலிசிஸ் பண்ணாதான் உயிரை காப்பாற்றணும்னு சொன்னாங்க. அதனால் ஆண்டவரே முதல் கருத்தில் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லி அந்த டயாலிசிஸ்க்கு சம்மதித்தோம். இது வரைக்கும் 10 டயாலிசிஸ் பண்ணினாங்க. இது யூரியாதும் குறையவே இல்லை. நேற்று நான் அந்த ஜபத்துக்கு வந்து இன்னைக்கு செக்கப்புக்கு வரணும். அங்கே போய் டெஸ்ட் பண்ணும்போது அவங்க டயாலிசிஸ் பண்ணக்கூடாது, ஆண்டவர் தானே அது எல்லாம் முற்றிலும் சுகப்படுத்தணும். நான் சாட்சி சொல்கிறேன்னு நேற்று நைட்டு வந்து நான் அழுது கண்ணீரோடு ஜெபிச்சு பிரதர்கிட்ட ஜெபிச்சுட்டு போனோம். இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம், எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 4 கழித்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலான்னு இன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணலை. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் இயேசு ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். கோடா கோடி நன்றி, நன்றி. எங்கள் ஜீவனல நாளெல்லாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் நாங்க வாழணும். வாழணும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Yes, the power of God has touched that dear brother. தேவனுடைய வல்லமை இந்த அருமையான சகோதரனை தொட்டு விட்டது. Yes, yes, healed him of that kidney problem. அந்த கிட்னி சம்பந்தமான வியாதியிலிருந்து கர்த்தரே அவரை குணமாக்கினார். Yes, the power of God is working in our midst. தேவனுடைய வல்லமை நம்மத்தில் வந்து கொண்டிருக்கிறது. The Lord is able to heal you right now. கர்த்தர் உன்னையும் இப்பொழுதே சுகமாக்க வல்லவர். The power of God is touching you. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. The power of God is healing you. கர்த்தருடைய வல்லமை உன்னை சுகமாக்குகிறது. It's the will of God that every one of us must be healed before we leave this place. இந்த இடத்தை விட்டு நாம் வெளியே செல்வதற்கு முன்பாக நம் ஒவ்வொருவரும் சுகமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. Because sickness hinders us from pressing forward. ஏனென்றால் வியாதி நாம் முன்னேறி செல்வதை தடுத்து கொண்டே இருக்கிற. But health helps us to do the will of God. ஆனால் ஆரோக்கியம் சுகம் தேவ சித்தத்தை செய்ய நமக்கு உதவி செய்கிறது. The Lord is giving you that promise of healing right now. ஆகவே தேவனே அந்த சுகமாக்குகிற அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து உனக்கு கொடுக்கிறார். Be healed right now. இப்பொழுதே நீ சுகமாவாயாக. Be healed right now. இப்பொழுதே நீ சுகமாவாயாக. Hallelujah. 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 Yeah.
Hallelujah. Jesus said, Yesu chonnar, if two people are of one heart and if they ask anything, I will do it for them. Irandu per ore manamai ore hrudayathode enadathil edai kettalum adai naan avargalukku tharven. But here we are thousands of people gathered together. Inga aayirakkanakana janam nam koodi vittom. How many of us are one heart and one mind? Lift up your hands. Ungalil ethana per ore hrudayathode ore manadode irukkrom endru sollakudiyargal. Lift up your hands. உடைய கரங்களை உயர்த்துங்கள். God is seeing our hands. கர்த்தர் நம்முடைய கரங்களை பார்க்கிறார். And the Lord is answering our prayer. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். The Lord is healing you. கர்த்தர் உன்னை சுகம் ஆக்குகிறார். The Lord is delivering you. கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். The Lord is supplying your needs. கர்த்தர் உன்னுடைய தேவைகள் அவசியங்களை சந்திக்கிறார். Therefore take it by faith. ஆகவே நீ விசுவாசத்தில் எடுத்துக்கொள். Take it by faith. விசுவாசத்தில் பெற்றுக்கொள். Hallelujah. 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 Amen. Before we finish this time of prayer. இந்த ஜெப நேரத்தை முடிப்பதற்கு முன்னே. There is one more important thing. மற்றும் ஒரு முக்கியமான காரியம். We need an anointing from Zion. சியோனில் இருந்து நமக்கு ஒரு அபிஷேகம் தேவை. Even tonight the Lord is going to anoint some of the dear ones to come out to serve the Lord. இந்த ராத்திரி வேளையில் தானே நம்மில் இருக்கிற அருமையானவர்களில் சிலரை கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி புறப்பட்டு வரும்படியாய் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார். Yes, the anointing is coming from Zion. ஓம் சியோனிலிருந்து ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறார். Receive that anointing. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ. Receive that anointing. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ. Receive that anointing. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ. Hallelujah. 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 அழைத்த தேவன் என் அழைப்பை குறித்து நீ சந்தேகப்படாதே. ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், இதோ நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று பல முறை நீ என்னோடு போராடி கொண்டிருக்கிறாய்.
உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே உன்னை எனக்கண்டு பரிசுத்தம் பண்ணினேன். நானே உன்னை அழைத்தேன். நானே உன் மீட்பர். நானே உன் நாயகன். இதோ என் உச்சிதமான நன்மையை நான் உனக்கு தந்திருக்கிறேன். நானே உன்னை நடத்துகிற கர்த்தர். உன்னை நீ சந்தேகப்படாதே. இதோ உன்னை பரிபூர்ணமாய் எனக்கு நீ ஒப்புக்கொடு. நான் என் ஜனத்தை நடத்த, என் ஜனத்தை போஷிக்க சேஷ கிருபையினால் நான் உன்னை நிரப்பி இருக்கிறேன். நீ எனக்கு சொந்தம் என்று சொல்கிறான். சியோனின் வல்லமை ஹரிசுத்த இயேசுவே, ஹரிசுத்த இயேசுவே, ஹரிசுத்த இயேசுவே, ஹரிசுத்த இயேசுவே, ஹரிசுத்த இயேசுவே, ஹரிசுத்த இயேசுவே, ஹரிசுத்த இயேசுவே.
அருமையான வாலிபனே, dear young sister, அருமையான வாலிப சகோதரியே, the Lord who has called you is faithful. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். And he has anointed you from Zion. அவர் சியோனிலிருந்து உன்னை அபிஷேகித்திருக்கிறார். This anointing will take you to Zion. இந்த அபிஷேகம் உன்னை சியோனுக்கு கொண்டு போய் விடும். Therefore you entirely surrender your life in the hands of God. ஆகவே உன் ஜீவியம் முழுவதையும் முற்றிலுமாய் கர்த்தருக்கு சமர்ப்பித்து விடு. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. Amen. Truly, the Lord has given us a perfect gospel. மெய்யாகவே தேவன் நமக்கு பூர்ணமான சுவிசேஷத்தை தந்து விட்டார். And he has given us the anointing to live according to that gospel. அந்த சுவிசேஷத்தின்படி அப்படியே ஜீவிக்க அபிஷேகத்தையும் தந்து விட்டார். Let's lift up our hands and praise God. நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 hallelujah. Jesus,
Hallelujah, 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 hallelujah. Singathin melum nadandu valla sarpathaiyum nirthaa சிங்கத்தின் நடந்து காத்திடுவார் அவர் நாமத்தை ஒரு நம்பினதால் விடுவித்து காத்திடுவார் சிங்கத்தின் மேலும் நடந்து சர்வத்தையோ Truly, the lion of the tribe of Judah has overcome. மெய்யாகவே உண்மையாகவே யூதா கோத்து சிங்கம் ஜெயம் எடுத்திருக்கிறார். He has overcome the devil. அவர் பிசாசை ஜெயித்தார். He has overcome the world. அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். He has overcome death. அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். Overcome sickness. அவர் வியாதியை ஜெயித்திருக்கிறார். He has overcome all things. எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார். And now he is seated on the throne of the father இப்போது அவர் பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் and he is offering that same throne to us அதே சிங்காசனத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் he that overcometh shall inherit all things ஜெயங்குடிரவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்தை கொள்வார் because jesus overcame we shall overcome இயேசு ஜெயங்குடிரவினால் நாமும் ஜெயம் கொள்வோம் even tonight he is moving in our midst இந்த ராத்திரியில் கூட வசைவாரி கொண்டிருக்கிறார் he wants to grant you that same victory அதே ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் he wants to give you that victory tonight இந்த ராத்திரி உங்களுக்கு ஜெயித்து தர விரும்புகிறார் whatever it may be அது என்னவா இருந்தாலும் சரி whatever is trying to bring you under bondage உன்னை கட்டுக்குள் கொண்டு வைக்கிற எந்த வல்லமையா இருந்தாலும் சரி right now he is granting you the victory இதே நிமிஷத்தில் ஜெயித்து தருகிறார் yes that victory is coming to you இப்போது ஜெயம் நோக்கி வருகிறது receive that ஜெயத்தை receive that victory ஜெயத்தை பெற்றுக்கொள் Hallelujah. Shall we all stand up? நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? Before we conclude this meeting. இந்த கூட்டத்தை முடிக்கும் முன்பாக. The Lord wants to touch every one of us. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட விரும்புகிறார். Whether you be a sick person. நீ ஒரு வியாதியஸ்தனா இருந்தாலும் சரி whether you be a person in sins and sick in the iniquity ஒருவேளை பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் காணப்படும் மனுஷனா இருந்தாலும் சரி maybe a person without peace in your heart ஒருவேளை இதயத்தில் சமாதானமற்ற மனுஷனா இருக்கலாம் or you could be a person troubled with so much of problems எத்தனையோ பிரச்சனால் கலங்கி போற மனுஷனா இருக்கலாம் probably your problems could be a family problem ஒருவேளை பிரச்சனை குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் or it could be a financial problem ஒருவேளை பணத்துக்குரிய பிரச்சனையா இருக்கலாம் or it could be some problem that you have that nobody can solve வேற யாரும் அதை தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம் but tonight the lion of Judah is in our midst இந்த ராத்திரி வேளையில் யூதா கோத்து சிங்கம் இருக்கிறார் lion of Judah is in our midst. யூதா கோத்து சிங்கம் இருக்கிறார் Jesus is in our midst. இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார் he wants to grant you that victory உனக்கு அவர் விடுதலை தர விரும்புகிறார் ஜெயத்தை தர விரும்புகிறார் it is Jesus who brought you here tonight இயேசு தான் உன்னை இங்கே கொண்டு வந்தார் you have not
not come here by chance. நீ ஏதோ தற்போது உள்ள வரவில்லை. Oh, the Lord Jesus has brought you here. கர்த்தரா இயேசு தான் உன்னை உள்ள கொண்டு வந்தார். He is granting you the deliverance right now. இதோ இப்போதே உனக்கு ஒரு விடுதலை தருகிறார். He is granting you the healing right now. உனக்கு இப்ப சுகத்தை தருகிறார். He is granting you the victory right now. இப்போதே உனக்கு ஜெயத்தை தருகிறார். The Lord is touching you. கர்த்தர் உன்னை தொடுகிறார். The Lord is touching you. கர்த்தர் உன்னை தொடுகிறார். The power of God is touching you. கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. Hallelujah! 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 Singin nadande vallu sarvathaiyum midipai avar naamathai nee kocham nambinadal unnai viduvithu kaathiduva அவர் நாமத்தை நேமற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து மலு சர்வத்தையும் அவர் நாமத்தை நேமற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நேமற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து மலு சர்ப்பத்தையும் நாமத்தை நீ முற்று நாம் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவன் முற்று நம்பினதால் விடுவித்து காத்திடுவார். முற்று நம்பினதால் Even tonight, in the ratri velilum kuda, now we are going to finish the meeting in few minutes, just one or two minutes. Innum 1 nimithathukkul indha kootathai mudikka pogurom. But the Lord wants to grant everyone a healing. ஆனால் கர்த்தர் இங்க வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தர விரும்புகிறார். He wants to grant everyone a victory. ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை தர கர்த்தர் விரும்புகிறார். You have any sickness in your body, lift up your right hand. உங்கள் சரீரத்தில் எந்த வியாதி ஆனாலும் கரங்கள் வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. If you have any problem, lift up your right hand. எந்த பிரச்சனை ஆனாலும் கரங்களை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. If you have any problem, any evil powers attacking you, lift up your right hand. ஏதாவது பிரச்சனைகள் அசுத்த ஆவிகள் பொல்லாதவர்கள் உங்களை பாதிக்கும் என்றால் வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. Right now the Lord is going to touch you. இப்போது தேவனுடைய தொட போகிறார். The power of God is going to touch you. கர்த்தருடைய வல்லமையில் தொட போகிறது. The Lord is seeing your right hand. கர்த்தர் உன் வலது கரத்தை நோக்கி பார்க்கிறார். The Lord is seeing your right hand. கர்த்தருடைய வலது கரத்தை நோக்கி பார்க்கிறார். The Lord is touching you. கர்த்தருடைய தொடுகிறார். The Lord is rebuking every evil power. எல்லா அசுத்த வல்லமையை கர்த்தர் அகற்றுகிறார். Hallelujah! 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 நாமமே நாமமே நாமமே
கீதமே என்னேசுவை நான் என்றும் நீ மகிழ்ந்திடுவே என்னேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவே ஜீசஸ் கீதமே நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுமே என்னே சரே சுவை நான் ஹல்லேலூயா ஏற்றி மகிழ்ந்திடுமே As we keep lifting up the name of Jesus, Yesu naamathai naam uyirthu uyirthu konde irukkumbodhu we see every evil power departing from this place. Indha edathu vittu ella pollada aavigal pogudheengal kaangalam. Every sickness is leaving your body. Un sariyathu vittu ella vyadhigal veliye pogurathu. That problem the Lord has undertaken. Andha kurippitta prachane kathare porubaduthar. God is solving your problem. உன் பிரச்சனைகளை கர்த்தரே தீர்த்துக் கொண்டிருக்கிறார். God is providing your need. கர்த்தர் எல்லா உன் தேவைகளை சந்திக்கிறார். Yes, the name of Jesus can do great things for us. ஆம், இயேசு நாமம் நமக்காக பெரிய காரியங்களை செய்யும். The name of Jesus will give us the victory over these seven nations. இயேசு நாமம் இந்த ஏழு ஜாதிகள் மேல் நமக்கு ஜெயத்தை தரும். It will give us the victory over the 31 kings. 31 ராஜாக்கள் மேல் நமக்கு ஜெயத்தை தரும். The name of Jesus will make us to inherit New Jerusalem and Zion. இயேசுவின் நாமம் சியோன் புதிய எருசலேமை சுதந்திரிக்க உதவி செய்யும். If you are called for Zion, don't hesitate to surrender your lives. நீ சியோனுக்கு அழைக்கப்பட்டால் உன் ஜீவத்தை ஒப்பு கொடுக்க நீ தவிர்க்காதே. தயங்க வேண்டாம். Don't be afraid. Don't linger. பயப்படாதே, தயங்காதே. Oh, right now surrender your life. இப்போதே உன் ஜீவத்தை ஒப்பு கொடு. You can see the Lord anointing you fresh right now. இதோ இப்போதே புதிதாக அபிஷேகம் பார்ப்பாய். You can see the anointing come upon you. உன்மேல் அபிஷேகம் நீ காண்பாய். You can see the power of God coming upon you. கர்த்தருடைய வல்லமை மேல் வருகிறது நீ காண்பாய். Yes, the Lord is anointing you. ஆம், கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணுகிறார். Hallelujah. 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 கீதமே
Hallelujah. Amen. Hallelujah. Amen. Truly, truly the Lord has visited us this night. Unmiyave indha raathri velil kathar namai sandithar. He visited us through his word. தம்முடைய வசனத்தின் மூலமாய் நம்மை சந்தித்தார். He visited us through his spirit. தம்முடைய ஆவியின் மூலமாய் நம்மை சந்தித்தார். He visited us through the anointing. தம்முடைய அபிஷேகத்தின் மூலமாய் நம்மை சந்தித்தார். He visited us through the deliverance. தம்முடைய விடுதலையின் மூலமாய் நம்மை சந்தித்தார். Let's lift up our hands and give glory to God. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஆமென். For every precious word the Lord spoke to us tonight, let's praise God. இந்த ராத்திரி கர்த்தரோடு கூட பேசின ஒவ்வொரு விலையேறப்பட்ட வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Hallelujah. Amen. For strengthening his servant and giving him the grace, let's praise God. தம்முடைய தாசனை கர்த்தர் பலப்படுத்தி கர்த்தரை வசனை கொடுக்க அவர் கிருபை தந்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Hallelujah. Amen. The Lord is going to give every one of us a special spirit of prayer tonight. Let's praise God. இந்த ராத்திரி வேளில் கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு விசேஷ ஜெபாவை தர போகிறார். அதுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. இன்னாத்துமே நீ சமீபரி என் உள்ளத்தினால் Hallelujah.
Hallelujah. Jesus. Hallelujah. Let us examine ourselves tonight. இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய ஜீவிதத்தை நாம் பரிசோதித்து பார்ப்போமா? Where are we standing in our spiritual life? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? Are we still in Egypt? நாம் இன்னும் எகிப்திலேயே காணப்படுகிறோமா? Are we still in our sins? இன்னும் நம்முடைய பாவத்திலேயே காணப்படுகிறோமா? If that be so, look at the Passover lamb. அப்படி இருக்கும் என்றால் இதோ Look at the blood that was shed for you. When you look at the blood, there is healing and deliverance for you. Oh, there is deliverance for you tonight. Look at the Passover lamb. Hallelujah. Hallelujah. Are you still waiting on the shores of the Red Sea? இன்னும் அந்த சிவந்த சமுத்திரத்தின் கரையில் நின்று கொண்டிருக்கிறாயா? You have to cross the Red Sea. நீ சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக வேண்டும். That is the will of God. அதுதான் தேவ சித்தம். If you have not crossed the Red Sea, the Lord is calling you tonight. நீ சிவந்த சமுத்திரத்தை கடக்காவிட்டால் இதோ இந்த ராத்திரி உன்னை கர்த்தர் அழைக்கிறார். If you stand there for long, the Egyptians will take you back as captives. நீ வெகுநேரம் அங்கே நின்று கொண்டிருந்தால் மறுடியும் எகிப்தியர்கள் உன்னை அடிமைகளாய் கொண்டு செல்வார்கள். You will go back to your old bondage. நீ மறுடியும் பழைய அடிமைத்தனத்துக்கு செல்வாய். Therefore the Lord tells you to go forward. ஆகவே கர்த்தர் சொல்கிறார் முன்னேறி போ. The Lord tells you to obey his word. கர்த்தர் சொல்கிறார் தம்முடைய வசனத்தை கீழ்ப்படி. Oh, obey the word of God and press forward. இதோ கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து முன்னேறி செல். And you can see the hand of the Lord working for you. உனக்காக கர்த்தருடைய கரம் கிருபை செய்து நீ காண்பாய். Hallelujah. Have you come to Mara tonight? இந்த ராத்திரி ஒருவேளை மாறுவார்கள் மாறாகினி வந்திருக்கலாம். You may be sick and troubled. ஒருவேளை நீ வியாதியாய் கலங்கி இருக்கலாம். Look at the tree that was cut for you. உனக்காக வெட்டப்பட்ட அந்த மரத்தை நீ பார். That is the Lord Jesus Christ. அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Oh, he has borne all your sickness and all your pain. எல்லாவுடைய வியாதியும் வேதனையும் அவரே அவர் மேல் சுமந்தார். As you make a decision to obey the word of God, நீ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய ஒரு தீர்மானம் எடுக்கும்போது, you can see the Lord healing your sickness tonight. இந்த ராத்திரி கர்த்தர் உன்னுடைய வியாதிகளை குணமாக்குவதை நீ காணலாம். Therefore surrender your life to the Lord. ஆகவே கர்த்தருடைய உன் ஜீவிதத்தை ஒப்புக்கொடு. Surrender your life to the Lord. கர்த்தருடைய உன் ஜீவிதத்தை முற்றிலுமாய் ஒப்புக்கொடு. The Lord wants to heal you tonight. இந்த ராத்திரி உங்களுக்கு சுகமாக்க விரும்புகிறார். Hallelujah. Have you come to the experience of Mount Sinai? நீ சீனாய் மலையுடைய அனுபவத்துக்கு வந்திருக்கிறாயா? The Lord wants to write his laws upon your heart. இதோ உன் இதயத்தில் கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை எழுதும்படி விரும்புகிறார். If you surrender your life, நீ உன் ஜீவத்தை ஒப்பு கொடுப்பாய்ந்தால், you obey the word of God, கர்த்தருடைய வார்த்தையின் கீழ்ப்படிவாய்ந்தால், surely the Lord will fill you with the power of the Holy Ghost. நிச்சயமாவே கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் உன்னை நிரப்புவார். Truly the Lord will give you the power of the Holy Ghost. நிச்சயமாய் கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் உனக்கு தருவார். And the Lord will make you a new person altogether. நிச்சயமாய் உன்னை கர்த்தர் ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுவார். The power of God is coming down in our midst. இதோ தேவவல்மை நம்முடைய மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. Yes, receive the power of God. ஆம், தேவவல்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். Receive the power of God. தேவவல்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். The Lord is touching you tonight. கர்த்தர் உன்னை தொடுகிறார். The Lord wants to take you to the land flowing with milk and honey. பாலும் தேனும் ஓட தேசத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். But you must decide to do the will of God. ஆனால் நீயோ தேவ சித்தம் செய்ய தீர்மானிக்க வேண்டும். Many times you have run away from the will of God. அநேக முறை தேவ சித்தம் செய்யாதபடிக்கு நீ ஓடி போய் விட்டாய். But tonight the Lord is calling you back. இதோ இந்த ராத்திரி வேளையில் மறுடியுமாய் கர்த்தருடைய அழைக்கிறார். The Lord is calling you back to come back to him tonight. இந்த ராத்திரி அவரே வரும்படியாய் மறுடியுமாய் உன்னை கர்த்தர் அழைக்கிறார். Oh, the Lord is calling you tonight. இந்த ராத்திரி உன்னை கர்த்தர் அழைக்கிறார். The Lord is calling you tonight. இந்த ராத்திரி கர்த்தர் அழைக்கிறார். Come back to him. அவரே ஓடி வா. Come back to him. அவரே வா. Hallelujah.
Hallelujah. Shall we all stand up, please? The Lord wants to touch every one of us. இதோ கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தொட விரும்புகிறார். You may be a new person. நீ ஒரு புதிய மனுஷனாக வந்திருக்கலாம். You may be an old believer. நீ ஒரு பழைய விசுவாசியாக இருக்கலாம். You may be a young man. நீ ஒரு வாலிபனாக இருக்கலாம். You may be a young sister. நீ ஒரு வாலிப சகோதரியாக இருக்கலாம். You may be a Christian. நீ ஒரு கிறிஸ்துவனாக இருக்கலாம். You may be a non-Christian. நீ ஒரு கிறிஸ்துவன் அல்லாதவனாக இருக்கலாம். But tonight the Lord wants to touch you. இந்த ராத்திரி தேவனுடைய தொடுபடியாக விரும்புகிறார். The Lord wants to set you free. இதோ உம்முடைய கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். Deliverance in your soul. ஒரு உன்னுடைய ஆத்மாவில் விடுதலை. A deliverance in your spirit. உன்னுடைய ஆவியில் விடுதலை. A deliverance in your heart. உன்னுடைய இருதயத்தில் விடுதலை. A deliverance in your body. உன்னுடைய சரீரத்தில் விடுதலை. Yes, look up to the Lord right now. இப்போதே கர்த்தரின் ஓடி வா. Look up to the Lord right now. இப்போதே கர்த்தரின் வா. The Lord is touching you. கர்த்தருடைய தொடுகிறார். The Lord is touching you. கர்த்தருடைய தொடுகிறார். Be healed right now. இப்போதே சுகமாவாயாக. Be healed right now. ஆத்மாவை சுகமாக்க விரும்புகிறார். He wants to heal your mind. உன்னுடைய மனதை சுகமாக்க விரும்புகிறார். He wants to heal your body. உன்னுடைய சரீரத்தை குணமாக்க விரும்புகிறார். Unless you have a healthy body, you cannot do the will of God. உனக்கு ஒரு ஆரோக்கியமான சரீரம் இல்லாவிட்டால் நீ தேவ சித்தம் செய்ய முடியாது. Unless you have a healthy body, you cannot serve God. உனக்கு ஒரு ஆரோக்கியமான சரீரம் இல்லாவிட்டால் நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. That's why the Lord wants to heal you tonight. ஆகவே இந்த ராத்திரி வேளையில் உன்னை கர்த்தர் சுகமாக்க விரும்புகிறார். God wants to reveal his healing power through you tonight. இந்த உன்மரமாய் தம்முடைய சுகமாக்க வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். The Lord wants to prepare your body for his coming. அவருடைய வருகைக்காய் உன் சரீரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். For that the Lord is sending his power. அதற்காகவே உன் சரீரத்தின் மேல் கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்புகிறார். Power of God is coming into your body right now. இப்போதே கர்த்தருடைய வல்லமை சரீரத்துக்கு பிரவேசிக்கிறது. Receive that power. கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள். Receive that power. கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள். Hallelujah. வல்லமையால் விடுதலை. வல்லமையால் விடுதலை. மரணம் வரைக்கும் நான் வியாதியாவே இருப்பேன். Or perhaps God is sanctifying me through this sickness.
இல்லாவிட்டால் ஒருவேளை இந்த வியாதியின் மூலமாய் கர்த்தர் நீ பரிசுத்தப்படுத்துகிறார். But that's not the will of God. அது தேவ சித்தம் அல்ல. The Lord wants to heal you. கர்த்தர் உன்னை சுகமாக்க விரும்புகிறார். The Lord wants to heal you. கர்த்தர் உன்னை சுகமாக்க விரும்புகிறார். God is healing you. கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். God is healing you. கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். Hallelujah. 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 Tonight the Lord has healed you. இந்த ராத்திரி இதோ கர்த்தர் உன்னை குணமாக்கி இருக்கிறார். Because you have obeyed the voice of God. நீ தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால். Because you have obeyed the word of God. நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால். Because you have surrendered to do God's will. நீ தேவ சித்தம் செய்ய உன்னை ஒப்பு கொடுத்தபடியால். Because you have surrendered to please God. இதோ நீ தேவனை பிரியப்படுத்த நீ ஒப்பு கொடுத்தபடியால். For the Lord has touched you and healed you tonight. இதோ கர்த்தர் ஆதிகவே உன்னை கர்த்தர் தொட்டு குணமாக்கி இருக்கிறார். The Lord has healed you tonight. கர்த்தர் இந்த ராத்திரியிலே குணமாக்கி இருக்கிறார். That sickness is no more. அந்த வியாதி இனிமேல் சரீரத்தில் இல்லை. That sickness is no more in your body. அந்த உன் சரீரத்தில் அந்த வியாதி இனிமேல் இல்லை. You are healed tonight. இந்த ராத்திரி சுகமாக. You are healed tonight. இந்த ராத்திரி சுகமானாய். You are healed tonight. இந்த ராத்திரி சுகமானாய். You are healed tonight. இந்த ராத்திரி சுகமானாய். Hallelujah. Let's go.
வல்லமை நம்மை தொட்டிருக்கிறது. We don't have much time. நமக்கு அதிகமான நேரம் இல்லை. We have to finish the meeting right now. இப்போதே கூட்டத்தை முடிக்க வேண்டியதா இருக்கு. There is one person. ஒரு மனுஷன். If there is one person here. இங்கே ஒரு மனுஷன் இருப்பார் என்றால். If you have been touched by the power of God. நீங்கள் கர்த்தருடைய வல்லமையால் தொடப்பட்டிருந்தால். You can come forward. நீங்கள் முன்னே வாருங்கள். Just one person. ஒரு மனுஷன் முன்னே வாருங்கள். Because we are going to finish the meeting soon. சீக்கிரம் கூட்டத்தை முடிக்க போகிறோம். Time is up now. இதோ சமயம் ஆகிவிட்டது. Therefore there's only chance for one person. ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் சாட்சிக்கு நேரம் கொடுக்கிறோம். The Lord has touched you tonight. இந்த ராத்திரி உன்னை கர்த்தர் தொட்டிருக்கிறார். The Lord has healed you tonight. இந்த ராத்திரி உன்னை குணமாக்கி இருக்கிறார். Just one person. ஒரு மனுஷன் மாத்திரம் முன்னே வாருங்க. If you have been touched by the Lord. கர்த்தரால் நீங்கள் தொடப்பட்டிருந்தால். Healed by the Lord. கர்த்தரால் குணமாய் இருந்தால். Come forward. நீங்கள் முன்னே வாருங்கள். You come and see that pastor there. வந்து இந்த பாஸ்டர் சந்திங்க. And tell him what was the healing. உங்களுக்கு கிடைத்த சுகத்தை சொல்லுங்க. முதல்ல பாஸ்டர் பார்த்து சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க என்ன. There's one brother here who was under the bondage of the enemy, but the Lord has healed him. ஒரு சகோதரர் பிசாசின் பிடியில் இருந்தாராம். இப்போதே கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். நான் என்ன பிசாசு திரும்பவும் பணத்தை கொடுத்து என்கிட்ட வா வான்னு கூப்பிட்டான். நான் திரும்ப பணம் வேண்டாம் வேண்டாம் என மனசாட்சி வேண்டாம்னு சொல்லிட்டு நான் மாறிட்டேன். Yes, the Lord has delivered him from the clutches of the enemy. பிசாசின் பிடியில் இருந்து கர்த்தர் இந்த மனுஷனை விடுதலையாக்கி இருக்கிறார். Yes, let's praise God for that. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். There's another sister here who has been delivered from witchcraft. இன்னொரு சகோதரி மந்திரக்கட்டில் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். மந்திரக்கட்டு கழிஞ்ச ரெண்டு வருஷம் கொண்டு எனக்கு போராடிக்கணும் இவ்விட கடந்து வந்து பயங்கரமாக கண்ணுநீரொழிச்சு பிரார்த்திக்கும் எடுக்க செய்து கேட்ட வாஜனங்களை முழுவதும் தாழ்த்தி சமர்ப்பிச்சு கர்த்தாவை என்ன தொட்டு ஆக்கிட்டு ஒரு ஆயுதம் வச்சு என்ன சரீரத்தின துண்டு துண்டுதாக ராத்திரி காலமாக வளர பரப்பிட்டு என்ன தெய்வம் வேண்டிச்சு நான் ஸ்தோத்திரம் செய்யணும் எல்லாரும் ஞான ஞானஸ்தானத்தின் வேண்டி எனக்கு வேண்டி தெய்வம் இடப்பட்டுன்னு அது பூர்ணமாக எனக்கு ஞானஸ்தானம் பெறுவானும் ஈ கூட்டாயமே தான் அந்த காலம் விசுவசிக்கானும் நித்யராஜ்யத்தின் ஆத்மாவினை காணப்படுவானும் If you need a deliverance, விடுதலை தேவை என்றால், you just say, Lord, I will obey your voice. ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை கீழ்ப்படி, உம்முடைய சத்தத்தை கீழ்ப்படி. I will obey your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். I will obey your will. உம்முடைய சித்தத்தை கீழ்ப்படிவேன். I will please you in all my ways. எல்லா என்னுடைய வழிகளில் உம்மை நான் பிரியப்படுத்துவேன். Make that decision right now. ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். Make that decision right now. இதோ இப்போதே தீர்மானம் பண்ணுங்கள். Make that decision right now. இப்போதே தீர்மானம் பண்ணுங்கள். Tell it out with your words. வாயை திறந்து சொல்லுங்கள். The Lord is hearing. The Lord is hearing. கர்த்தர் சத்தத்தை கேட்கிறார். The Lord is hearing a confession. உம்முடைய அறிக்கை தேவர் கேட்கிறார். The Lord is hearing your words. உம்முடைய வார்த்தைகளை தேவர் கேட்கிறார். Yes, the Lord is stretching out his hand. இதோ தேவன் உம்மேல் கரத்தை நீட்டுகிறார். The hand of the Lord is touching you. கர்த்தருடைய கரம் இதோ உம்மை தொடுகிறது. Hand of the Lord is touching you. கர்த்தருடைய கரம் உம்மை தொடுகிறது. The Lord is delivering you. கர்த்தருடைய விடுதலையாக்குகிறார். The Lord is healing you. கர்த்தர் சுகமாக்குகிறார். The Lord is healing you. கர்த்தர் சுகமாக்குகிறார். Hallelujah. Hallelujah. Even in this last moment,
இந்த கடைசி சண பொழுதிலும் the lord is touching someone சிலரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார் the lord is touching someone சிலரை யாரோ ஒரு கர்த்தர் தொடுகிறார் the lord is touching someone யாரோ ஒரு மனுஷர் கர்த்தர் தொடுகிறார் you are healed in the name of jesus இயேசுவின் நாமத்தில் நீ குணமானாய் the lord has set you free tonight இந்த ராத்திரி கர்த்தர் விடுவிக்கிறார் that sickness has left you அந்த வியாதி சரிந்துட்டு போய் விட்டது that evil power has left you அந்த அசுத்த ஆவி வெளியே போறது you are healed tonight இந்த ராத்திரி குணமானாய் you are healed tonight இந்த ராத்திரி குணமானாய் hallelujah 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 amen shall we all lift up our hands and praise god for the mighty hand of god that was stretched out in our midst tonight namakkaga neetapatta avada valamiyana karthukai nammellara karangalai veithu kathari stotripomaga hallelujah 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 every word that was spoken tonight let's praise god nammodu kathar pesina ovvoru vaarthigalukkai nammellara kathari stotripomaga hallelujah hallelujah every person who received that healing touch let's praise god indha raathri sugamaagum thudali petra ovvoru kai kathari stotripom hallelujah hallelujah praise the lord amen let's pray கர்த்தாவே மே சோதரிக்கிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கன்வென்ஷனின் மூன்றாவது நாள் மாலை கூட்டத்திலே இயேசுவே சர்வல்லமையோடு மகிமையோடு எங்கள் பத்தில் இறங்கி வந்து நீர் கொடுத்த உன்னதத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றியத்தோடு மே சோதரிக்கிறோம் இந்த நேரத்தில் எம்முடைய தாசன் மூலமாக பேசின ஆழமான வெளியேறப்பட்ட சத்தியங்களுக்காக நன்றியோடு மே சோதரிக்கிறோம் கர்த்தாவே கர்த்தர் மேல் பிரியமாயிருந்தால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலஞ்சேன் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பான்னு சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தாவே இன்றைக்கு வசனத்தை கேட்டவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்யும்படியாக கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தங்கள் தங்கள் ஜீவியத்தை விட்டு விலகி மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு அறிக்கை செய்து பாவ மன்னிப்பா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தண்ணீர் ஞான ஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படிய தங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியின் நிறைவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அது மாத்திரமல்ல பல விதமான வியாதியின் வலிமிருந்தும் பிசாசின் வலிமை கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு இயேசுவை நோக்கி பார்த்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலையும் கர்த்தர் வசனத்தின் வல்லமையினால் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு பராக்கிரம் செய்கிற தேவனாய் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் மேசோத்திருக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தரே பரிவுணமான சித்தம் செய்ய ஒவ்வொருவரும் தங்களை ஒப்புக் கொடுத்து கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜீவித்துக்காய் மனசாப்பட்டு கர்த்தரை பக்கமாய் திரும்பத்தக்கதாக உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே உடைய மகிமையான வருகை சமீமா இருக்கிறபடினால மகிமையான சியோனுக்கு புதிய சிலைமைகளை போய் கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஆண்டவரே நீரங்களை நடத்தி கொண்டு வருகிற எல்லா பாதைகளுக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமான செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து உடைய மகிமையான வருகையின் தரிசனத்தோடு ஜீவித்து நீர் மகிமையிலே வெளிப்படும் போது ஆண்டவரே முகமும் எல்லாவற்றையும் and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us until Jesus returns in glory. Amen. Hallelujah. 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 Now those who are in need of prayer, you can come forward.